வன்மனம் உள்ளவர்கள் திருந்த என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ இயற்கை அறிவதும் சத்து விசாரம் செய்வது ஒன்றிய பொருள். அதுபோல் மென்மனம் வன்மனம் உள்ளவர்கள் கடிய மனம் உள்ளவர்கள் திருந்த வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா, ஒன்றே ஒன்று ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனியோ, அருணகிராய அருணகிநாதா, அகத்தீஸ்வரா, நந்தீசா என்று ஒருவன் அழைக்கின்றானோ அன்று வரையில் அவனுக்கு வன்மனம் தீராது. வன்மனம் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கும், அடாது செய்து விடுவான். மென்மனம் அது மலர் போன்ற மனம், மென்மனம் மென்மையானது, மலர் போன்ற இதயத்தை வளர்வது, மலர் போன்ற இதயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், மென்மனம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ மென்மையானவர்கள் ஞானிகள், மிக்க கருணை உள்ளவர்கள், மென்மையானவர், மலர் போன்ற மிருதுவானவர், ரோஜா இதழ் போன்ற மிருதுவானவர்கள், எதையுமோ கருணையே கருணை கடல் போன்றவர்கள், கருணையின் சிறப்பிடமே ஞானிகள் தான். இவனோ வன்மனம், பொல்லாத காமதேகம், பொறாமை, பேராசை, தேவையில்லாமல் கோபம் கொள்றதில், பழி வாங்குதல், பல்வேறு குணக்கேடுகள் உள்ளவன் ஆசானை வணங்குகிறான், வணங்க வைக்க வேண்டும். வணிகனை என்ன லாபம்னா, கருங்கற்கள் போன்றிருக்கின்ற மனம் கனிய செய்வார்கள். கடுமையான மனம், கொஞ்சமேனும் தயை இல்லாத சிந்தையை தயை சிந்தை உள்ளாக்குவார்கள். அப்போதுதான் அவர் அந்த தயை சிந்தை உருவாகத்தான் சத் அசத்து தெரியும் அவர்களுக்கு. அப்போ தயை சிந்தைக்கு தேவை சிறப்பறிவு, அந்த சிறப்பறிவும் அவர்களே தருவார்கள். தயை சிந்தை எங்கே இருக்கோ அங்கே சிறப்பு இருக்கத்தான் செய்யும், எங்கெல்லாம் கருணை இருக்கோ அங்கே சிறப்பறிவு இருக்கத்தான் செய்யும், பண்பு இருக்கத்தான் செய்யும். அந்த பண்பை வளர்த்து கொள்வதற்கு தான் நம்ம சங்கம், இப்படி சாது சங்கம் எதுக்கையாக தோன்றியிருக்குன்னா, சாது சங்கம் தோன்றுவதே, சன்மார்க்க சங்கம் சாது சங்கம் தோன்றுவதே இந்த குணைக்கேடுகளை பற்றி உணர செய்து, இந்த குணைக்கேடுகளுக்கு காரணம் உடம்பா உயிரா என்பது விளக்க காட்டி, அந்த குணைக்கேடு நீங்குவதற்கு இதுதான் உபாயம். என்ன உபாயம்னா, அந்த வன்மனம் நீங்குவதற்கும் மென் மலர் போன்ற மிருதுவான மனம் வருவதற்கும் என்ன உபாயம்னா, ஒன்றே ஒன்று பசியாற்றி வைத்தல், மற்றொன்று திருவடி பூஜைன்னா. அது திருவடி பூஜையும் முறையோடு செய்ய வேண்டும், தலைவனை கேட்க வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிகளே, நீர் பெற்ற பெரும் பேரை அடியன் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீரே எனக்கு அருள் செய்ய வேண்டும். என்ன பாவம் செய்தவனுக்கு தெரியல, இன்னும் உன் திருவுடைய உருகி தியானிப்பதற்குரிய அறிவு எனக்கு இல்லை, அதுக்கு நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மாணிக்க வாசனை கேட்டாலும் சரி, தாய்மான சாமிகளை கேட்டாலும் சரி, ராமலிங்க சாமி கேட்டாலும் சரி, ஏன் என்னை அழைத்தா நீர் கேட்டால் பொழுது சொல்ல வேண்டும். முதல் நடைபெறுகின்ற குணைக்கேடுகளை பற்றி அடியன் தெரிந்து கொள்ள நீர் அருள் செய்ய வேண்டும். நான் என்னுடைய குணைக்கேடு தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய அறிவு பத்தாது, என்னுடைய அறிவு எனக்கு இல்லை, என்னுடைய பலகீனங்கள் எனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன காரணம், தோற்றுவிக்கும் போதே கடவுள் சுத்தமாக சுத்தி சேர்த்து தோற்றி வைத்து விட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.